வணக்கம் நண்பர்களே, இப்போ எப்படி வந்து ஓவல் டோர் மேட் ஓல்டு சாரீ யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் வந்து ஒரு ஓல்டு சாரீ யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லத்துக்கும் ஒரு சாரீ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வந்து ஓல்டு சாரீல எப்படி யானை எடுக்கிறதுன்றத நான் தனி செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நான் இப்போ ஒரு சாரீ ஃபுல்லாக எடுத்து அதை யானை ஆக்கியிருக்கேன். இதை எப்படி இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி டோர் மேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாரியை கட் பண்ணி யானாக்கணும். அதுக்கு அதை சாரி கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர், அப்புறம் 10mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க இந்த ஊசி சேஃப்டி பின் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 சேஃப்டி பின் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப பிக்னஸாக இருக்கீங்கன்னா நான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக இந்த யானை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு சாரீ எடுத்திருக்கேன், அதில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக காமிக்கிறேன். நீங்கள் டீட்டெயில் வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் போனீங்கன்னா டீட்டெயிலாக எப்படி சாரீ கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் வந்து சாரீ நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு ஒரு 1.5 இன்ச் நம்ம குத்துமதிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ 1.5 இன்ச்னால் இவ்வளோ வருது. ஸோ இங்கே நான் கட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இந்த இடத்த எடுத்துட்டு நம்ம ஒரு நல்ல சிசர், நல்லா கட் பண்ணுற சிசர் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்து இப்படி இழுக்கலாம். இழுத்தீங்கன்னா பாருங்க இப்படி வரும். இதே மாதிரி ஃபுல்லாக இழுத்துட்டே போகலாம். இழுத்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபினிஷிங் சரியில்லாத மாதிரி இருக்கும். கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கேன், ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. ஸோ இழுத்தீங்கன்னா நான் கடகடன் வேலை முடிஞ்சிடும். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து கட் பண்ணுறது தான். ஸோ ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் இப்படி கட் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா அப்பப்போ அளந்து பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த ஃபுல் சாரீ இருக்கு இல்லையா, இந்த சாரீ எண்டு வரைக்கும் நம்ம இப்படி கட் பண்ணிட்டே போகணும். இந்த எண்டில் வந்து இந்த லைனோட எண்டில் வந்து உங்களை மீட் பண்ணுவோம். இப்போ இந்த சாரீ கட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதே லைனில் இந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணணும். நான் இப்போ வந்து முக்கால்வாசி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ யான் கிடச்சிருக்கு பாருங்கள். இதை எப்படி நம்ம சுருக்கிக்கலாம், அதை வந்து இவ்வளோ கட் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா சிக்காயிரும். அப்பப்போ ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இவ்வளோத்தையும் இப்போ ரோல் பண்ணியிருக்கேன். இப்படி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த எண்டு வரைக்கும் எப்படி கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே டர்ன் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா. இதை வந்து இப்படி கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடக்கூடாது. இப்போ எண்டுக்கு வந்தோடனே இங்கே ஒரு 1.5 இன்ச், அதே இங்கே வந்து 1.5 இன்ச் எடுத்தோமா, இதே மாதிரி இங்கேயும் ஒரு 1.5 இன்ச் கேப் போட்டு அப்படியே இந்த சாரியை டர்ன் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல 1.5 இன்ச் கேப் போட்டு சாரியை அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா இந்த சைடு கிடைக்கும். அப்படியே டர்ன் பண்ணி இப்போ இந்த பக்கமாக நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கணும். 1.5 இன்ச் கேப் போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் இப்படி நான் கண்டினியூ பண்ண போகிறேன். புரியுதுங்களா, அப்போ வந்து உங்களுக்கு சர்க்கிளாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த சைடு முந்தானி சைடில் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து சாரீ மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இப்போ துப்பட்டாஸ் இருக்கலாம், இந்த ஓல்டு நைட்டி எது மாதிரி இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓல்டு கிழிஞ்ச சாரீ தான். ஸோ இதை வந்து ஒரு டோர் மேட்டாக யூஸ் பண்ணலாமேன்னு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இந்த எண்டுக்கு வந்துட்டேன்.
ஸோ இந்த எண்டுமே இப்படி கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடக்கூடாது. போதும் நூலுன்றப்ப தான் ஃபினிஷ் பண்ணணும். மற்ற நேரத்தில் இதே மாதிரி ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டுருப்பேன். விட்டுட்டு அப்படியே சாரியை இப்போ திருப்பி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணி பண்ணி எவ்வளோ நூல் வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ நூலுக்கு நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் தான் நான் ஃபுல் சாரி கட் பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து டோர்மேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டோர்மேட் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம வந்து லென்த் நம்மளுக்கு தேவையான லென்த்து நான் வந்து செயின் 20 செயின்ஸ் பண்ணுறேன். லூஸாகவே பண்ணிக்கோங்க அந்த செயின்ஸ் எல்லாம். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138,
20 chains பண்ணதுக்கப்புறமா இந்த 20வது chain இருக்குலையா அதுல ஒரு அதுல வேண்டாம் இந்த இடத்துல இருந்து ஒரு chain 3 பண்ணுங்க so 1 2 3 so இதான் 20வது chain இதுல இருந்து ஒரு 3 chain 3 1 2 3 பண்ணிருக்கீங்கலையா இந்த இடத்துல ஒரு ஊக்கு குத்தி வச்சுக்கோங்க டவுட் ஆனா 20வது செயின்லயே குத்தி வச்சுக்கோங்க சோ இதுதான் 20வது செயின் 1 2 3 थर्ड செயின்லயும் ஒரு ஊக்கு குத்தி வச்சிட்டேன் அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈச் அண்ட் எவ்ரி செயின்லயே அது பார்க்க தெரியாத மாதிரி இருக்கும் நீங்க உள்ள விட விட நல்லா தெரியும் அச்சலா ஒவ்வொரு டபுள் க்ரோஷே பண்ணிட்டே போணும் சோ So, இங்க பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதல விடுறேன் இதுக்கு வந்து லூசா பின்னாதான் இந்த மாதிரி விட்டு எடுக்க ஈஸியா இருக்கும் சோ ஒரு டபுள் க்ரோஷே பண்றேன் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் செயின்ல விட்டு இதே மாதிரி அடுத்ததுல விடுறேன் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடும் ஈஸியாக லூஸாக பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும் அதுக்கப்புறமா ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிகிட்டே வரணும் இந்த எண்டில் லாஸ்ட் செயின் வரும்போது நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் எல்லாத்தையும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுங்கள் இப்போ இந்த லாஸ்ட் செயினுக்கு வந்திருக்கேன் இது வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த லாஸ்ட் இது வந்து நான் ஓவல் பேஸ் நம்ம எல்லாத்துலேயும் பண்ணுவோம் இல்லையா ஒரு பேஸ்கெட்டுக்கோ இதுக்கோ அந்த அதே இதுதான் அதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இந்த லாஸ்ட் செயின் வரும்போது இந்த ஒரே செயினுக்குள்ளே 7 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த லாஸ்ட் செயினுக்குள்ளே ஒரே செயின்குள்ளே 7 டபுள் க்ரோஷே பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா அந்த அதுக்குள்ளே ஒரு ஊக்கை குத்தி வச்சுக்கிறேன் இதெல்லாம் எதுக்குன்னா பிகினர்ஸ் இல்லைனா உங்களுக்கு சில டைம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் அதில் நெக்ஸ்ட் ரோ பண்ணும்போது உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இந்த ஊக்கு குத்தி வைக்கிறேன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டில் பண்ணிட்டேன்
இப்போ இன்னும் ஆறு பண்ணணும். ஸோ மொத்தம் ஏழு ஒரே இதுக்குள்ளே பண்ணணும். இந்த சைடு டேர்ன் ஆகிறதுக்காக, அப்புறம் ஓவல் ஷேப் மெயின்டைன் ஆகிறதுக்காக. அஞ்சு ஆறு ஏழு. ஸோ ஒரே இதுக்குள்ளே ஏழு பண்ணிட்டேன். ஸோ இந்த ஏழாவதுலேயும் நீங்கள் வந்து ஒரு ஊக்கு குத்தி வச்சுக்கோங்க. நான் ஏழாவது டபுள் க்ரோஷேலையும் ஒரு ஊக்கு குத்தி வச்சுட்டேன். இப்போ வந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த சைடில் இப்போ டேர்ன் ஆயிடுச்சு. டேர்ன் ஆகிட்டு இந்த சைட்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேவாக பண்ணிகிட்டே வாங்க. இதுதான் நம்ம பண்ண 20th ஸ்டிச்சு. ஸோ இந்த 20th ஸ்டிச்சுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஆர்ச் மார்க் இருக்குதுங்களா, ஸோ இதில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்லாம் எப்படி தருதா, இங்கே எப்படி தருதுங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு செகண்ட் அடுத்தது இப்படி இருக்கு பாருங்க. ஸோ அதில் விட்டு ஸோ இதே மாதிரி இந்த எண்டு இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு வந்து முன்னாடி ஸ்டிச் வரைக்கும் வந்திருக்கேன். இந்த லாஸ்ட் ஸ்டிச் இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும், எந்த குழப்பம் இல்லாமல் இதான் லாஸ்ட் ஸ்டிச்சும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம த்ரீ பண்ணோம் இல்லையா, த்ரீ செயின்ஸ் பண்ணோமே அந்த ஸ்டிச் இது. அதுக்கு முன்னாடி ஸ்டிச்சில் லாஸ்ட்டாக ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஊக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த செயினில் வந்து மொத்தம் 6 டபுள் க்ரோஷிஸ் பண்ண போகிறேன். இதை வந்து ஒன்னாக கன்சிடர் பண்ணிட்டு ஸோ 7 டபுள் க்ரோஷே இந்த எண்டில் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இங்கே மொத்தம் 6 பண்ணணும், இதை 7 கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே ஊக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 7th எண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மிச்சம் வந்து 6 டபுள் க்ரோஷேஸ் இதுக்குள்ளே பண்ணணும். ஸோ 1 ரொம்ப டைட்டாக பண்ணணும் அவசியம் இல்லை, லூஸாகவே பண்ணிக்கலாம். 1 பண்ணிட்டேன் இல்லையா, இந்த இடத்துல அந்த ஊக்கு கட்டினோமே அந்த ஊக்கை நான் மாட்டி வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ரோவை வரும்போதும் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஒன் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு 2 3 4 6 பண்ணியாச்சு. இப்போ இந்த ஊக்கு இருக்கு இல்லையா, இந்த ஊக்கோட சேர்த்து இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். 7th
செவன்த் இதாக கன்சிடர் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணிட்டு இங்கே அட்டாச் பண்ணலாம். அது எப்படி பார்க்கலாம். இப்போ இந்த தேர்ட் செயின் இருக்குல்ல, அதோட நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மொத்தம் செவன் டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டிச்சில் நம்ம இந்த ஊக்கு எடுத்து கரெக்டாக இல்லையா, அந்த ஊக்கு எடுத்து நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டோம். இதுதான் ஃபஸ்ட் ரோவோட ஓவல், ஓகேங்களா. இப்போ செகண்ட் ரோவும் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இந்த ஊக்குலேருந்து இந்த ஊக்கு வரைக்குமே நம்ம ஈச் செயின்ஸ்லேயுமே ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது இது வந்து அந்த செவன் டபுள் க்ரோஷே ஒரே செயினில் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஒன் இது செவன்த் ஒன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் இந்த ஊக்குலேருந்து இந்த ஊக்கு வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு ஈச் செயின்லேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிட்டு வரணும். இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன் பண்ணி காமிக்கிறேன். இது நல்லா ஈஸியாக தான் இருக்கும் இனிமே. ஸோ ஃபஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து செயின் த்ரீ பண்ணிக்கணும். செயின் த்ரீ பண்ணிவிட்டு இப்போ இந்த செயின் த்ரீ பண்ணிவிட்டு இந்த தேர்ட் செயினில் வந்து நம்ம வந்து ஒரு ஊக்கு எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். இதுவும் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு தான், பிகினர்ஸ்க்கு வந்து இது குழப்பமாக இருக்கும், குழப்பாமல் ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு அப்புறம் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி செயினில் நம்ம வந்து ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இங்கே இப்படி செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வி ஷேப் செயின்ஸ் தெரியும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குல்ல, இதுக்கு கீழே தான் பண்ணணும். இதுக்கு கீழே ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் பண்ணுறேன். இது வந்து யா துணினோடனே ஃபஸ்ட்டு டஃப்பாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் போக போக ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த ஊக்கு வரைக்குமே நம்ம ஈச் செயின்லேயுமே ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிடுறோம். இந்த எண்டில் வந்து பார்க்குறேன். இப்போ நான் அந்த எண்டுக்கு வந்துட்டேன். இந்த ஊக்கு இருந்துச்சு இல்லையா, இதான் அந்த செவன் ஸ்டிச்சஸோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஸ்டிச். இப்போ அதை கலட்டிட்டு இப்போ இந்த செவன் ஸ்டிச்சஸில் மட்டும் ஈச் ஸ்டிச்சில் வந்து ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போட போகிறோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது ஓவல் பேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான் இருக்கும். எல்லா ஓவல் பேஸ் பண்ணுவீங்க, அந்த பேஸ் தான் இப்போ மேட்டாக பண்ணுறோம் நம்ம. இது ஜஸ்ட் அன் இன்க்ரீஸ், இன்க்ரீஸ் ஆஃப் ரோஸ் அவ்வளோதான். ஸோ ஈச் எவ்ரி டபுள் க்ரோஷேலையும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இந்த ஓவல் இது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருந்தது இல்லையா, நான் இப்போது இதை கலட்டிட்டேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஒரே இதில் ஒரே இதுக்குள்ளே போய்ட்டு ரெண்டு டபுள் க்ரோஷே. இப்போ நான் பண்ணேன் அந்த ரெண்டு ஃபஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஸ்டிச்சில் திருப்பி நான் வந்து இந்த ஊக்கை குத்தி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு வரும்போது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு எனக்கு ஈஸியாக நான் பார்த்துக்கலாம். இல்லைனா கவுண்ட் பண்ணிவிட்டு இத்தனாவது கவுண்ட்டுக்கு அப்புறம் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்ற நம்மளுக்கு கன்ஃபியூஷனே தேவையே இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டிச் இருக்குல்லையா, இந்த ஸ்டிச்லேயும் திருப்பி ரெண்டு பண்ண போகிறேன், ரெண்டு டபுள் க்ரோஷே. இந்த ஊக்கு வரைக்குமே ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே பண்ணிட்டு வாங்க அவ்வளோதான். கவுண்ட்லாம் நம்ம பண்ணணுன்றது கூட இல்லை. ஸோ இது ரெண்டு பண்ணிட்டேன்னா இந்த ஊக்கு வரைக்குமே நீங்கள் பண்ணணும். ஸோ டூ பண்ணியிருக்கேன். அடுத்ததில்
third, fourth, fifth, sixth, seventh பண்ணணும். இந்த லாஸ்ட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு செவன்த் ஸ்டிச்சுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த ஊக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த செவன்த்து ஸ்டிச்சில் நம்ம வந்து ரெண்டு டபுள் குரோஷே போடணும். போட்டுட்டேன், ரெண்டு டபுள் குரோஷே போட்டேன். இந்த லாஸ்ட்டில் வந்து திருப்பி நான் ஒரு ஊக்கு எடுத்து மாட்டிக்கிறேன். ஸோ இது என்னோடய லாஸ்ட்டு டபுள் குரோஷே அப்படின்றது எனக்கு ஈஸியாக ரிமைண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து லாஸ்ட்டு. ஸோ மொத்தம் 14 இருக்கும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி போன தடவை பண்ண மாதிரி இந்த ஊக்கு இருக்கு இல்லையா, இந்த ஊக்கு வரைக்கும் வந்து நம்ம வந்து சிங்கிள் டபுள் குரோஷே ஈச் செயின்லேயும் பண்ணிட்டு வரணும். இந்த எண்டு வரைக்கும் பண்ணணும். இதே மாதிரி போன தடவை பண்ண மாதிரி அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு வந்து இந்த செயின்ஸ்லாம் நம்ம லூஸாக பண்ணாலே நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அப்போ தான் இந்த ஹூக்கெல்லாம் உள்ளே விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்குது. ரொம்ப டைட்டாக பண்ணால் வரப்பாகவும் வரும், டோர்மேட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பண்ணாலே நல்லா தான் இருக்கும். காட்டன் துணியில் பண்ணிங்கன்னா த பெஸ்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஈரம் உரியும். ஸோ அதனால் காட்டன் துணியே பழசாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதே மாதிரி த்ரீ செயின்ஸ், இதே மாதிரி இந்த எண்டில் வந்து நான் மீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டபுள் குரோஷே போட்டுட்டு இந்த எண்டுக்கு வந்திருக்கேன். இந்த ஊக்கு தான் அந்த செவன் பண்ணுறோம் இல்லையா, அதோட எண்டு. ஸோ இதில் வந்து ஈச் அப்போதே பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஈச் ஸ்டிச்சஸ்லேயும் டூ டூ டபுள் குரோஷே பண்ணிட்டு வரணும். இதுதான் லாஸ்ட்டு ஸ்டிச்சு. இங்கே வந்து டூ பண்ணக்கூடாது, ஒன் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த த்ரீ செயின்ஸ் ஒன் டபுள் குரோஷேவாக ஆக்ட் ஆகும். ஸோ நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இப்போ ஊக்கு எடுத்தேன் இல்லையா, அதுக்குள்ளே ரெண்டு டபுள் குரோஷே பண்ணணும். இப்போ ரெண்டு டபுள் குரோஷே பண்ணியிருக்கேன். இதில் அந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேல அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பாயிண்ட் பண்ண வைக்கிறதுக்காக நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஊக்கு குத்தி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மிச்சதுலலாம் ரெண்டு ரெண்டு டபுள் குரோஷே பண்ணிட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ரெண்டு டபுள் குரோஷே. நெக்ஸ்ட்ல ரெண்டு டபுள் குரோஷே. இந்த எண்டில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த எண்டுக்கு வந்திருக்கேன். இதுதான் இந்த செவன்த் ஸ்டிச், லாஸ்ட்டு ஸ்டிச்சு. அதில் ஊக்கு எடுத்துடுறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு டபுள் குரோஷே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு டபுள் குரோஷே பண்ணால் போதும். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் ரெண்டு டபுள் குரோஷே பண்ணுவேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம பண்ணிவிட்டு இந்த தேர்ட் செயின் இருக்கு இல்லையா, இந்த ஊக்கு குத்தி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம ஸ்டிச் மார்க்கான இந்த ஊக்கை குத்தி வச்சுக்கலாம். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செகண்ட் ரோ ஓவர் ஆயிடுச்சு. ஒரு ஓவல் ஷேப் மாதிரி தெரியுதுங்களா. ஓவல் பேஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது பார்க்க பர்ஃபெக்ட் ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும், நீங்கள் போக போக சரியாக வந்துடும். நம்ம நூலை வந்து கரெக்டாக ஷேப்பாக வெட்ட முடியல இல்லையா. ஸோ இப்படி வரும், ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசாக வரும், இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படி இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு டோர் மேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கால் மிதிக்கும் போது சாஃப்டாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது.
ஸோ ரொம்ப ஈஸியாகவும் முடிச்சிடலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா 1 ஹவரில் இந்த ப்ராஜெக்டே முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து இங்கே இந்த ஹூக்லேருந்து இந்த ஹூக் வரைக்கும் ஒரு டபுள் க்ரோஷே ஈச் செயினில் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் செயினுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் செயின் எப்போவுமே டபுள் க்ரோஷேக்கு வந்து செயின் 3 பண்ணுவோம். ஸோ இதை அந்த செயின் 3, அப்புறம் தேர்ட் செயினில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஊக்கை குத்தி வச்சுக்கோங்க. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. இது வந்து ஜஸ்ட் அன் இன்க்ரீஸ் ஆஃப் எவ்ரி ரோஸ், அதுதான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் செயினில் வந்து நீங்கள் இந்த செயினில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இப்போ இப்படி பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த ஊக்குக்கு முன்னாடி ஸ்டிச் வரைக்கும், இந்த ஊக்கு வரைக்கும் பண்ணக்கூடாது, ஊக்குக்கு முன்னாடி ஸ்டிச் வரைக்கும் ஒரு டபுள் க்ரோஷே ஈச் ஸ்டிச்சஸில் பண்ணிட்டு வரணும். எண்டில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு, அந்த ஊக்கு இருக்க ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுன்னா, இதை எடுத்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் இப்போ 2 பண்ணிட்டோம் இல்லையா, இந்த 2த்தில் உள்ளதில் ஃபஸ்ட்டில் மட்டும் நான் ஒரு, ஸோ இது ஸ்டார்டிங்க்கு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிங்கிள் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்டிச்சில் நான் 2 டபுள் க்ரோஷே பண்ணேன். அது அந்த 2ல ஃபஸ்ட்டை நான் வந்து ஊக்கு குத்தி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே தான் பண்ணணும். இதுதான் நான் இன்க்ரீஸ்ன்னு சொன்னது. நம்ம ஆல்ரெடி இன்க்ரீஸ் தொப்பியில் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேஸ், ஒரு பேக்குக்கெலாம் பேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ், அவ்வளோதான் இது. ஸோ நெக்ஸ்ட் 2 பண்ணேன், 1 நெக்ஸ்ட்டு 2 பண்ணணும். அந்த சிங்கிள் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒன்று பண்ணிட்டா அடுத்ததில் 2 பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இதில் பண்ண பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து 2, அப்புறம் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1, 2, இதே மாதிரி 1, 2, 1, 2 போயிட்டே இருக்கணும். இந்த லாஸ்ட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ வந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட்டுக்கு வந்தோடனே இந்த ஊக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 2 டபுள் க்ரோஷே வந்துச்சு, எண்டு வந்து 1 டபுள் க்ரோஷேல வந்து எண்டாகும். எண்டாவது இல்லையா, அந்த எண்டில் வந்து நம்ம அதே ஸ்டிச் மார்க் அந்த ஊக்கு எடுத்து மாட்டி வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ இங்கேருந்து இந்த ஊக்கு இருக்க பாருங்கள், இது வரைக்கும் நம்ம வந்து சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வர போகிறோம். இது வந்து இப்போ இந்த ஷேப்புக்காக இந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போட்டு வரலாம். இப்போ வந்து
இது வரைக்கும் டபுள் க்ரோஷே போடலாம். இதுக்கு முன்னாடி ஸ்டிச் வரைக்கும், இந்த ஊக்குக்கு முன்னாடி ஸ்டிச் வரைக்கும் சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஊக்கு வரைக்கும் வந்திருக்கோம். இதே தான் இங்கே பண்ணோம் இல்லையா, 2 1 2 1 2 1, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம அந்த 14 இதில் பண்ணி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த இந்த ஸ்டிச்சில் வந்து நான் வந்து 2 பண்ண போகிறேன். 2 டபுள் க்ரோஷேஸ் பண்ணணும். டூ டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் ஒரு பின் குத்தி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ 2 பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1, இதுக்கு பண்ணுறதுக்கு பேர் தான் இன்க்ரீஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டில் வந்து 2 பண்ணணும். அடுத்ததில் 1 பண்ணணும். அடுத்ததில் 2 பண்ணணும். இதே மாதிரி இந்த எண்ட் வரைக்கும் வாங்க பார்க்கலாம் லாஸ்ட்டில். இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன், 2 வந்துருச்சு. இந்த லாஸ்ட் இந்த ஊக்கு இருக்கிறதுலேருந்து ஒரு 3 அந்த செயின் 3 பண்ணோம் இல்லையா, அது ஒரு டபுள் க்ரோஷேவாக ஆக்ட் ஆகும். ஸோ இது லாஸ்ட்டில் இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே ஒரு டபுள் க்ரோஷே போதும். ஸோ நான் வந்து இதோட எண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம 3rd செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை முடிச்சிடலாம். ஸோ இந்த 3rd செயினில் ஜஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை முடிச்சிடுறோம். முடிக்கும்போது அந்த ரோவை வந்து நான் வந்து ஒரு ஊக்கு வச்சு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு ரோ, இந்த ரோத்தோட ரோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரோ முடிஞ்ச உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அதே மாதிரி பண்ணிட்டு போகணும். இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இங்கே வச்சுருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இந்த ஊக்கு குத்திருக்கேன் பாருங்கள். இதுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷேஸ், ஒரு டபுள் க்ரோஷே எவ்ரி ஸ்டிச்லேயும் பண்ணிட்டு வர போகிறோம். அதே மாதிரி தான் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணணும். செயின் 3 பண்ணிவிட்டு அந்த 3rd செயினில் ஒரு ஸ்டிச் மார்க்கராக நம்ம வந்து இந்த ஊக்கை வந்து குத்தி வச்சுக்கிறோம். குத்தி வச்சுட்டு அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிச்சில் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த லாஸ்ட்டுக்கு இந்த ஊக்குக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ரோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஊக்கு இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிச்சுக்கு வந்துட்டோம். அதுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிற ஸ்டிச்சஸ். ஸோ இங்கே வந்து 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 1 2, இப்போ ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நான் வந்து ஒரு ஊக்கு குத்தி வச்சுக்கிறேன். இப்போ வந்து போன இதில் எப்படி பண்ணணும்னா, 2 1 2 1 பண்ணோம் இல்லையா, இதில் வந்து 2, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1, அடுத்த ஸ்டிச்லேயும் 1, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் வந்து 2. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இன்க்ரீஸில் வந்து 2 பண்ணோம், 2 1 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே,
அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 2 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கேன்னா, நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் அப்புறம் திருப்பியும் 1 டபுள் க்ரோஷே. இப்போது எப்படி பண்ணால் 2 1 1, அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே. இப்படி பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்டில் இதில் 1 1, அடுத்ததில் 2. ஸோ 2 1 1 2 இப்படி பண்ணிகிட்டே வந்து ரிப்பீட்டடாக பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 2 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 1 டபுள் க்ரோஷே வந்திருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம வெறும் 1 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம் இந்த ஸ்டிச்சில். டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு இந்த பின் எடுத்து நம்ம எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது லாஸ்ட்டு ஸ்டிச்சை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இங்கேருந்து இந்த ஊக்குக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் சிங்கிள் டபுள் க்ரோஷே பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஜஸ்ட் இங்கே இருக்க மாதிரி அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி இந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸ்டிச் வரைக்கும் 1 டபுள் க்ரோஷே பண்ணிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்டு ரோ முடிக்கிறக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஊக்கு இருக்கிறதுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் நான் ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும். இப்போ வந்து இந்த இதோட ஃபஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷே போடணும். அங்கே போட்ட மாதிரியே இப்போ இந்த பக்கமும் 2 டபுள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சில், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் சிங்கிள் சிங்கிள் டபுள் க்ரோஷே போடணும். இப்போது ஒரு ஸ்டிச்சில் 2 போட்டோம் இல்லையா, அதோட இதில் ஃபஸ்ட் இதில் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் அகெயின் 1 டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இதில் 1 டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, அந்த மாதிரி பண்ணணும். அந்த பக்கம் பண்ண மாதிரியே பண்ணணும். மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஷேப் வராது. ஸோ 1 டபுள் க்ரோஷே, அகெயின் 1 டபுள் க்ரோஷே, அடுத்ததில் வந்து 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிட்டோம். இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த இடத்துல 1 டபுள் க்ரோஷே போடுற மாதிரி வரும். அதற்கு வந்து நம்ம செயின் 3 இருக்கிறதுனால இதுக்கு முந்தினதில் 1 டபுள் க்ரோஷேவும் இதை ஜாயின் பண்ணுற மாதிரியும் வரும். இந்த எண்டில் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 1 1 2 அந்த இதில் இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இதை வந்து இந்த லாஸ்ட்டை 1 டபுள் க்ரோஷேவை கன்சிடர் பண்ணிட்டு தேர்ட் செயினில் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஊக்கெல்லாம் நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த தேர்ட் செயின் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை நம்ம எண்ட் பண்ணிடலாம். எண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த லாஸ்ட் ரோ லாஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து ஒரு ஊக்கு குத்தி எண்ட் பண்ணேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ
தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட் சைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு நிறுத்தினா கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். ஓகேவான டீசன்ட் சைஸாக இருக்கும் இது. இல்லை நெக்ஸ்ட் ரோவும் போடணுன்னா போடலாம். நான் இப்போ இன்னொரு ரோவும் போட்டுடுறேன். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் யான் நூல் இருக்கு, சாரியோட இது இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டேன்னா ஃபுல்லாக முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ரோ இன்க்ரீஸ் என்ன இருக்கும்னா, இது வரைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு டபுள் குரோஷியை போட்டுட்டு வருவேன். நெக்ஸ்ட்டில் வந்து இந்த ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் குரோஷியை போட்டு அப்புறம் 3 டபுள் குரோஷியை போடணும். 2 டபுள் குரோஷியே, 1 1 1, 3 சிங்கிள் டபுள் குரோஷேஸ், அதுக்கப்புறம் 2 டபுள் குரோஷே, அப்புறம் 1 1 1, அப்படி பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்க்ரீஸை காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ரோவோட இன்க்ரீஸை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட் இன்க்ரீஸ்க்கு வந்து செயின் 3 ஃபஸ்ட்டு இந்த ரோக்கு ஆரம்பிக்கும் போது செயின் 3 பண்ணால் அது ஃபஸ்ட் டபுள் குரோஷேவாக ஆக்ட் ஆச்சு. தேர்ட் செயினில் ஊக்கு குத்திட்டேன். அப்புறம் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஊக்குக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்தால் நம்ம இன்க்ரீஸ் ஆரம்பிப்போம். ஸோ இந்த இன்க்ரீஸ்க்கு இந்த இடத்துல 2 டபுள் குரோஷே போட போகிறோம். ரெண்டு டபுள் குரோஷே போட்டு அதோடய ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் நான் வந்து ஒரு ஊக்கெடுத்து மாட்டி வச்சுக்கிறேன் அடையாளத்துக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு செயினில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் வந்து ஒரு டபுள் குரோஷே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரு டபுள் குரோஷே, ரெண்டாயிடுச்சா. இப்போ அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் குரோஷே பண்ணணும். ஸோ 2 1 1 1, ஸோ 2 டபுள் குரோஷே, 3 ஒரு ஒரு டபுள் குரோஷே பண்ணிவிட்டு அடுத்ததில் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு போகணும். அடுத்ததில் திருப்பி 2 டபுள் குரோஷே ஒரே ஸ்டிச்சுக்குள்ள. ஸோ 2 1 1 1 2, அதே மாதிரி 1 1 1, இதே மாதிரி இந்த ஊக்கு இருக்கு இல்லையா இது வரைக்கும் வரணும். இது லாஸ்ட்டில் வந்து ஒரு டபுள் குரோஷேயில் முடியும். லாஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த எண்டுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒரே ஸ்டிச்சில், 2 1 1, அடுத்ததில் இப்போ 1 பண்ணணும். ஸோ அந்த லாஸ்ட்டு ஸ்டிச் வந்துருச்சு. ஸோ அந்த ஊக்கு எடுத்துடுறேன். ஊக்கு எடுத்துட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஊக்கு வச்சு லாஸ்ட் ஸ்டிச்சை. ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இங்கேருந்து இந்த ஊக்கு இருக்கு பாருங்கள், இதுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் ஒரு டபுள் குரோஷே பண்ணிட்டு வரப்போகிறோம். இந்த ஸ்டிச்சில் பண்ணக்கூடாது, ஊக்கு இருக்க ஸ்டிச்சில், அதுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இது மாதிரி இந்த ஸ்டிச் வரைக்கும் ஒரு டபுள் குரோஷே பண்ணிட்டு வாங்க. இந்த ஊக்குக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் பண்ணணும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இதே மாதிரி இந்த ஊக்கு இந்த லாஸ்ட் ஊக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு டபுள் குரோஷே பண்ணிட்டேன். இப்போ இங்கே அந்த இன்க்ரீஸ் இந்த பக்கம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 2 டபுள் குரோஷே, 1 1 1, அப்புறம் 2 டபுள் குரோஷே பண்ண போகிறோம். இங்கே 2, இங்கே தான் இன்க்ரீஸ் ஸ்டார்ட் ஆகும். 2 பண்ணிவிட்டு அந்த முதல் டபுள் குரோஷேயில் ஒரு ஸ்டிச் மார்க்கர் பண்ணி வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் தொடர்ந்து மூணு சிங்கிள் டபுள் க்ரோஷேஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, அடுத்தது மூணாவது. ஸோ 2 1 1 1 இப்படி பண்ணியிருக்கோம். அதே அடுத்ததாக திருப்பி 2 டபுள் க்ரோஷேஸ் பண்ணணும். திருப்பி 1 1 1 2 இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். லாஸ்ட்டில் வரும்போது இங்கே வந்து 1 டபுள் க்ரோஷேவாக இது ஆக்ட் ஆகும். ஸோ இது கூட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரோவை முடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த ரோவை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ரோ போடணுன்னா வந்து இதே மாதிரி சிங்கிள் டபுள் க்ரோஷேஸ் இந்த ஊக்கு முன்னாடி ஸ்டிச் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறத்தில் இருக்கிறதுல 2 டபுள் க்ரோஷே, 1 1 1 2 4 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் 4 டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். இதுவே நல்லா டீசன்ட் சைஸாக இருக்குது. ஸோ உங்கள் இஷ்டம்னா இதை பெருசாகவும் ஆக்கிக்கலாம். ஸோ நான் இதோட என் பண்ணுறேன். இப்போ இந்த மேட்டை நான் வந்து இந்த ரோஸோட முடிச்சிடுறேன். முடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணக்கப்புறம் ஒரு தடவை ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ சிசர் எடுத்து கொஞ்சம் யான் கொஞ்சம் லாங்காகவே இந்த நூலை விட்டுருங்க. எதாவது ஹைட் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்காக யூஸ் ஆகும். ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் லாங்காக விட்டு இப்படி கட் பண்ணிடுங்க. ஸோ இதை முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நம்ம எல்லா இதுவும் இது பண்ணுற மாதிரி இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு முடித்த மாதிரி வந்துடும். அதை இப்படி டைட் பண்ணிடுங்க. இப்போ டைட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு டோர் மேட், அழகான டோர் மேட் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேஸ்டான பழைய துணியை வச்சு நீங்கள் யூஸான ஒரு டோர் மேட். இது நல்லா உழைக்கும். நம்ம வீட்டில் கடையில் வாங்குகிற டோர் மேட்டை விட இது சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா உழைக்கும். அண்ட் மெஷின் வாஷபிள், நீங்கள் மெஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இந்த மாதிரி நூல் எக்ஸ்ட்ரா நூல்லாம் இருக்கு இல்லையா, இங்கேயும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் இருந்திருக்கும். இதை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த இதுக்கெலாம் இருக்குல்ல, இந்த கேப்லாம் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் விடுங்க. இப்படி விட்டு இந்த மாதிரி விட்டிங்கன்னா இது தெரியல. இப்போ இதை ஹைட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஹைட் பண்ணணும். இதையும் அதே மாதிரி தான், நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி கேப்பில் விட்டுக்கலாம். விட்டு அது தெரியாது உங்களுக்கு, இந்த மாதிரி விட்டு பாருங்க. ஃப்ரண்ட்டில் அவ்வளோவா தெரியாது, அது ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நீட்டாக இந்த ரோலையே கூட விட்டு விட்டு பண்ணலாம். இந்த மாதிரி விட்டுட்டு நான் அப்படி கிட்ட கொஞ்சம் கிட்ட போய் நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா நூல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. இது பேக் சைடு, இப்போ இது ஃப்ரண்ட் சைடு, ரெண்டு பக்கமும் நீங்கள் மேட்டை போட்டுக்கலாம். இப்போ அழகான டோர் மேட், ஓவல் டோர் மேட், நீங்கள் உங்கள் பழைய சாரியை வச்சு ரெடி.